ஒழிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. ஒரு கணவன் மனைவிக்கிடையே நடக்கக்கூடிய கிண்டலும் கேளியும் நிறைந்த ஒரு உரையாடல் ஒன்றை தமிழ் பாடலாக தனிப்பாடலாக இயற்றி வைத்திருக்கிறார் புலவர் ஒருவர். தமிழ் புலவர்களுக்கு இது கைவந்த கலை. தனக்கு கிடைக்கிற இன்ப துன்ப நிகழ்வுகளையெல்லாம் தனிப்பாடல்களாக இயற்றி வைக்கிற அந்த சிறப்பு அது புலவர்களுக்கே கைவந்த கலை. அப்படிப்பட்ட ஒரு தனிப்பாடல் ஒன்றை நான் படித்தேன். அது ரொம்ப படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால் உங்களிடையே அதை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பாட்டை நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா கேளுங்க. ஒரு வள்ளலை புகழ்ந்து பாடிவிட்டு அவன் எந்த பரிசும் கொடுக்காதனால வெறுங்கையோடு திரும்புகிறான் பாணன். என்ன கொண்டுட்டு வந்த அப்படின்னு அவன் மனைவி பாணினி கேட்குறா. அவன் ஒன்றுமே கொண்டுட்டு வரல, ஒன்றுமே கொடுக்கலைங்கிறத அவன் மறைமுகமாக சொல்ல, இரு பொருள்பட சொல்ல, அதை இவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறா, குதர்க்கமாகவே அவங்ககிட்ட வம்பிழுக்கிறா. இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இப்படி நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் இது பாட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். கேட்டு பாருங்களேன் இந்த பாட்டு. இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் குணந்தாய்ப்பானாணி என்றால் பாணி. இந்த வானமும் பூமி அளவுக்கு எல்லை அளவுக்கு ராமனை புகழ்ந்து பாடி அவங்கிட்டருந்து என்னத்தை வாங்கிட்டு வந்த பாணா சொல்லு அப்படின்னு அவன் மனைவி பாணினி கேட்குறா. அந்த வள்ளல் பேர் ராமன். வம்பதாம் கல்பொகம் என்றேன் பூசும் என்றாள். நான் என்ன பண்ணேன், எனக்கு வம்பு, ஏன்னா ஒன்றுமே கொடுக்கல, அதனால் கொஞ்சம் ஆத்திரம் வேற வந்துருச்சு, அதை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும், அதனால் கல்பகம் அப்படின்னு சொன்னேன் நான். கல்பகம்னா ரெண்டு பொருள் உண்டு, ஒன்று யானை இன்னொன்று சந்தனக்கலவை. இவன் என்ன பண்ணிட்டா, சந்தனக்கலவைன்னு புரிஞ்சுக்கிட்டு பூசும் என்றாள். வம்பதாம் கல்பகம் என்றேன் பூசும் என்றாள். என்னடா அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளேன்னு அடுத்து என்ன பண்ணேன், மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தோம் என்றாள். அட கல்பகம் இல்லமாய் மாதங்கம், மாதங்கத்தை பரிசாக பெற்று வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னா, மாதங்கம்னா ஒரு பொருள் யானை, இன்னொரு பொருள் பொற்காசுகள் பொன்குவியல்கள் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டா, இந்த பொன்குவியல்னு நினச்சிக்கிட்டு ஆஹா ரொம்ப சந்தோஷம், நான் வாழ்ந்தேன், எனக்கு இனிமேல் நமக்கு சந்தோஷமான காலம்தானே அப்படின்னு அவன் சொன்னான். மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தோம் என்றாள். பம்பு சீர் வேழம் என்றேன் தின்னும் என்றாள். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்க, நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது வேழம் அப்படின்னு சொன்னேன். வேழம்னா ஒரு பொருள் யானை, இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரும்புன்னு அர்த்தம். அவள் கரும்புன்னு புரிஞ்சுக்கிட்டா. அட கரும்பா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும்ல அப்படின்னு அவள் சொன்னான். பகடு என்றேன் உளும் என்றாள். அட வேழம் இல்லை பகடு அப்படின்னு பதிலுக்கு சொன்னேன். நான் வாங்கிட்டு வந்தது பகடு வாங்கிட்டு வந்திருக்கேன், அவன் தான் இந்த வள்ளல், அதை தான் எனக்கு பரிசாக கொடுத்தான் அப்படின்னு நான் சொன்னேன். அவ சொன்னா பகடுனா ஒரு பொருள் யானை, இன்னொரு பொருள் எருது, அட எருது பரிசாக வாங்கிட்டு வந்திருக்கியா, சரி சரி அதை வச்சு உள்ளா உடு அப்படின்னா. பகடு என்றேன் உளும் என்றால். பழநந்தன்னை கம்பமா என்றேன் நற்கழியாம் என்றால். அட நான் வாங்கிட்டு வந்தது கம்பமா போதுமா அப்படின்னா. கம்பமானா ஒரு பொருள் யானை, இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா கம்பு மாவுன்னு பொருள்படும் நண்பர்களை. அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டா, கம்பு மாவுன்னு புரிஞ்சுக்கிட்டா. அட கம்பு மாவா, சூப்பராக இருக்குமே, சரி சாப்பிடுவோம் ஓடு, நல்ல களி கிண்டி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஆத்திரம் வந்து எந்திரிச்சிட்டு நான் சொன்னேன். அட கைமா என்றேன் சும்மா கலங்கினாலே. அட பாவி, கைமானா யானை, யானையவா பரிசாக கொடுத்தான், அப்போ இவ்வளோ நேரம் யானையை தான் சொல்லிக்கிட்டு இருந்தியா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா, அப்போ உனக்கு ஒன்றுமே கிடைக்கலையா அப்படின்னு அவள் கலங்கி நின்றாளே. இந்த பாணனுக்கு ஒரு வழக்கம் உண்டு, எங்கேயாவது போய் புகழ்ந்து பாடுவான், அவங்ககிட்டருந்து ஒன்றுமே கிடைக்கலைன்னா யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் யானையை தான் பிரைஸாக கொடுத்தான் போதுமா அப்படின்னு சொல்கிறது அவனுடைய வழக்கம். ஒன்றுமில்லை என்பதை யானை என்று குறிப்பிடுவது அவனுடைய வழக்கம். அதே மாதிரி தான் இவனு வர்றான் இன்றைக்கி இந்த ராமனை புகழ்ந்து பாடும்போது அவன் வந்து ஒன்றுமே கொடுக்கலைங்கிறத பாணினி கேட்குறான். என்ன வாங்கிட்டு வந்த, வானத்துக்கும் எல்லைக்கும் புகழ்ந்து பாண்டியே என்னத்தை வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், அடப்போமா நான் என்னத்தை வாங்கிட்டு வந்தேன், கல்பகம் தான் கொடுத்தான் அப்படின்னா. கல்பகம்னா யானை. ஆனால் அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டா, கல்பகம் அப்படின்னா பூசு என்றாள். அதான் அது வந்து ஒரு சந்தனக்கலவை, சந்தனக்கலவை பூசு நல்லா இருக்கும்ல அப்படின்னா. கல்பகம் இல்லை, அடுத்து மாதங்கம் போதுமா, மாதங்கம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொன் யானை ரெண்டு பொருள் படும், ஓஹோ மாதங்கம்னா பொன், சரி அப்போ பொன் தானே நல்லாயிருக்கும், ரொம்ப சந்தோஷம் தானே, இனிமேல் நமக்கு வந்து சந்தோஷமான காலம் தானே. மாதங்கம் இல்லை வேளம்,
வேளம்னா கரும்பு, சாப்பிட்டுக்கோ நல்லா இருக்கும். வேளம் இல்லை, பகடு. பகடுனா எருது. சரி, அதை வந்து உழுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லையா? பழநந்தன்னை கம்பமா? கம்பமாவா? கம்பு மாவாச்சே, அது நல்லா இருக்குமே. களிக்கிண்டி சாப்பிட்லாம்ல? அட, ஒன்றுமே இல்லை, போதுமா. கைமா, கைமா தான் கிடச்சது. போதுமா அப்படின்னா, கைமான்னா யானைன்னு அர்த்தம். ஆக இவன் என்ன பண்ணியிருக்கான், யானை தான் எனக்கு பரிசாக கிடச்சது, நீ ஒரு ஒரு வார்த்தையாக சொல்ல சொல்ல அவள் அதை வேறையாக புரிஞ்சுக்கிட்டு இவங்கிட்ட வம்புழுக்க. எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? எதுவுமே கிடைக்கல, சாப்பாட்டுக்கு வறுமை. ஆனால் அவர்களுக்கிடையே இருக்கிற அந்த நகைச்சுவையான உரையாடலை பாருங்கள் நண்பர்களே, அதுதான் தமிழ் புலவர்களினுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. அதுதான் தமிழ் பாடல்களாகவும் வெளிப்பட்டிருக்கிறது. தமிழ் பாடல்களை தொடர்ந்து படிப்போம், இன்புறுவோம். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.